எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைய நாளிலேயோ இந்த விபிஎஸ் நிகழ்ச்சி மூலமா உங்களை ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ட்ரினிட்டி ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி சார்பா உங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம விபிஎஸ்ல பார்க்க போற தலைப்பு பிரேயர் பண்ண முடியல. என்னங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க சொல்றது மாதிரி இருக்கா? அடிக்கடி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மைதாங்க, இது எல்லாருடைய லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கிராஸ் ஆகதான் செய்யும். பிரேயர் பண்ண முடியல, இது எதனால பண்ண முடியல, இத நம்ம எப்படி இதுல இருந்து நம்ம மேற்கொள்ளணும், அதை பத்தி பைபிள்ல எத்தனை என்ன காரியங்கள் சொல்லப்படுது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜபம். இறக்கமல கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த வேலையிலும் எங்க விபிஎஸ் கிளாஸை ஆசீர்வதிங்க. இன்றைய நாளில இந்த விபிஎஸ் தலைப்பை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. இந்த விபிஎஸ் தலைப்பை மூலமாய் இதுல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது உபயோகமா இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. இனி நாங்க எங்களோட லைஃப்ல ஜெபிக்க முடியலையேன்றத வார்த்தையை நாங்க சொல்லாதபடி, அந்த வார்த்தையே எங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடி, எப்பொழுதும் எங்களுக்குள்ளாக ஒரு ஜெப ஆவி இருக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமானத்தும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். சரி, உங்களுக்கு இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் காத்துட்டு இருக்குது, அதுக்கு போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மீண்டும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்க போறோம்னா, ஆப்ஜெக்ட் லெசன் உங்களுக்காக சொல்லி தருப்பாரு. சரிங்களா, இந்த ஆப்ஜெக்ட் லெசன்ல என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்ன ஒரு ட்ரிக், மேஜிக் ட்ரிக் கூட சொல்லலாம். சரிங்களா, நாமளும் ஜீசஸும் நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்தா எப்படி இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா, நம்மளோட பலன்ல என்ன பண்ண முடியும், ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்ம அந்த பலத்துல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம், நம்ம ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, அந்த ரைட் ஹேண்ட் எப்படி வைங்க பாக்கலாம். யாரும் யாருமே வைக்காத மாதிரி இருக்கு, கை எல்லாரும் இப்படி வைங்க பாக்கலாம். ஓகே, இந்த வலி பேரு என் வலி. சரிங்களா, இதே இந்த இப்படி ஆப்ஜெக்ட் வச்சா, நம்ம கை இப்படி சுருட்டி வச்சா, இது பேர் வந்து ஏசப்பா வலி. சரிங்களா, இதுல என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்ன குச்சி வச்சு ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ண போறோம். சரிங்களா, எல்லாரும் என்ன பண்ண போறீங்க, ஈக்கிலி குச்சி இருக்கு தெரியுமா, விளக்கு மாதிரி குச்சி இல்லாட்டி மேட்ச் ஸ்டிக் குச்சி ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க. சரிங்களா, இந்த குச்சி வந்து இந்த கை பார்க்க தெரியுங்களா உங்களுக்கு, சோ இங்க வைக்க போறோம். ஓகேவா, எல்லாரும் பாருங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம இங்க வைக்க போறோம், ரைட் ஹேண்ட்ல மிடில் ஃபிங்கர் டவுன் பண்ணி இங்க குச்சி வைக்க போறோம். சரிங்களா, இந்த குச்சி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நான் என் கையில இருக்க ஒரு குச்சி எடுக்கிறேன், அங்க வச்சுட்டு ஓகே ஸ்ட்ரெயிட்டா வச்சு உடைக்க பாக்கணும். உடையுதா? உடையல. சரிங்களா, நம்ம இப்ப நம்ம வழியில ட்ரை பண்றோம், அடுத்து என்ன பண்ண போறோம், ஏசப்பா வழியில ட்ரை பண்ண போறோம். சரிங்களா, என்ன பண்ண போறோம், கைய ஃபோல்ட் பண்ண போனா பாத்தீங்களா உடைஞ்சிருச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஏசப்பா நம்ம கூட இருந்தா எல்லா காரியம் நேர்த்தியா செய்து முடிக்க முடியும். நீங்களும் அந்த பலத்தினால ஏசப்பா வழியில போகும்போது உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக முடியும். இது இந்த ஆப்ஜெக்ட் லெசன்ல இருந்து நீங்க கத்துக்க போறீங்க. சரிங்களா, தேங்க் யூ गाइस, திருப்பி பாப்போம், பை. ஆப்ஜெக்ட் லெசன் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சா? எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? பாத்தீங்களா, கர்த்தருடைய வழியில இருக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு பவர் இருக்கும், பலன் இருக்கும். கர்த்தரோட வழியில இல்ல அப்படின்றப்போ நமக்கு எந்த பலனும் இருக்காது. சோ கர்த்தருடைய வழியில நமக்கு எல்லா காரியமும் நடக்கணும் அப்படின்னா எது மூலமா, ஒன் ஆஃப் த மீடியம் இந்த பிரேயர். சோ பிரேயர் மூலமா நீங்க கேக்குறப்போ கர்த்தருடைய வழிகள் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கப்படும். அதே மாதிரி இந்த ஜபம் அப்படின்றது என்ன, ஒருத்தருடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச் கொண்டுட்டு வர்றதுக்காக தான் மெயினா. இப்ப நீங்க வந்து ஜபம் பண்றப்ப என்ன சொல்லுவீங்க, ஏசப்பா இந்த எக்ஸாம் நான் நல்லா எழுதணும், இதுல நல்ல மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னு நீங்க ஜபிக்கலாம். இல்ல ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ஃபீவரா இருக்கலாம், இல்ல உங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது காரியத்துக்காக நீங்க ஜபம் பண்ணலாம். அப்போ உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வர்றதுக்காக தான் நீங்க அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறீங்க இல்லையா? அதே போல நம்மளுடைய வேதாகமத்துல ஒவ்வொரு வருத்தரும் ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இந்த பிரேயரை பண்ணினாங்க. சோ நம்ம யார் யாரு என்னென்ன ஜபங்கள் பண்ணினாங்க, என்ன சூழ்நிலைகள்ல பண்ணினாங்க அப்படின்றது பாக்கலாமா? முதல்ல அப்போஸ்த
சிலர் அதிகாரம் அப்போஸ்தலர்ல 12 அதிகாரம் 5 வசனம் Acts chapter 12 verse 5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள். என்னாச்சு, பேதுரு ஒன் ஆஃப் தி டிசைபிள், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சோ இந்த பீட்டரை வந்து ஜெயில வச்சிருக்காங்களாம். இப்ப இந்த ஜெயில வச்சிருக்கிறப்போ என்ன பண்றாங்க, சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்றாங்க. அப்ப அடுத்தபடியா என்ன நடக்குது தெரியுமா, பேதுருவை தூதர்கள் போய் கூட்டிட்டு வந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறப்போ ஒரு சிறையிருப்புல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது இல்லையா? அதே போல இன்னொரு இன்சிடென்ட் நம்ம பைபிள்ல பாக்கலாம். செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 20 எடுத்துக்கோங்க. 2 20 அதிகாரம். இப்ப இந்த 2 20 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோசபாத் அப்படின்ற ஒரு ராஜாவினுடைய கதை இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த யோசபாத் அப்படின்றவருக்கு எதிரா நிறைய எனிமீஸ் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளே வந்து எத்தனையோ பேருக்கு பிடிக்காம கூட இருக்கோம். அதே போல இந்த ராஜாவை பிடிக்காம நிறைய எனிமீஸ் இருக்கிறாங்க. இந்த எனிமீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த யோசபாத் ராஜாவினுடைய ராஜ்யத்தை வந்து பிடிக்கிறதுக்காக எல்லாரும் வார் எடுக்க வராங்க. இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, இமீடியட்டா ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பாத்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடினாங்களா, ஜபம் பண்ணினாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணதுன்னே என்ன நடந்துச்சு தெரியுமா, இப்போ ஒரு ஒரு வார் வருது, ஒரு போர்க்களம் இருக்கு. இப்ப நீங்க எத்தனையோ பேர் நியூஸ்ல பாத்திருப்பீங்க, ரீசெண்டா நமக்கு இந்த இஸ்ரேல் வார் இருந்துச்சு, காசா வார் இருந்தது இல்லையா? அப்போ இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் எல்லாம் இருக்கிறப்போ நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம்ல, பெரிய பெரிய பிளேன்ஸ், பெரிய பெரிய ஏர்லைன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து பாம் எல்லாம் போட்டு இப்படி எல்லாம் வார் நடந்தது இல்லையா? ஆனா நம்ம தேவன் எப்படி யுத்தம் செய்தார் தெரியுமா, அவங்க எந்த விதமான தீவட்டிகளோ இல்ல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே எடுத்துட்டு போல, அவங்க பண்ணதெல்லாம் ஜபம்தான். ஜபம் பண்ண உடனே அவங்களுடைய எனிமீஸே மாத்தி மாத்தி அவங்கள அடிச்சு செத்து போயிட்டாங்க. யோசபாத்தோ அவனுடைய மக்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. இதுதாங்க ஜபத்தினுடைய வல்லமை. அவங்க அந்த போர்க்களத்துல கூட அவங்க ஒரு ஏரோபிளைனோ இல்ல வெடிகுண்டோ எதுவும் எடுத்துட்டு போக தேவையே இல்லை. ஏன்னா அவங்க கூட யார் இருக்கிறாரு, தேவன் இருக்கிறாரு. தேவன் எப்ப வந்தாரு, அவரை நோக்கி கேட்டப்போ ஜபம் பண்ணப்போ அவரே ஹெல்ப் பண்ணாரு இல்லையா? அடுத்த இன்சிடென்ட் மார்க் 5 22 வசனம் மார்க் சாப்டர் 5 verse 22. அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவீரோ என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். பாத்தீங்களா, இதுல அவருடைய டாட்டருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவருக்கு அவர் வந்து ரொம்ப இயேசுவை பார்த்து ரொம்ப வேண்டிக்கிறாரு, நீங்க எப்படியாச்சும் வந்து என்னுடைய பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா, 41 வசனத்துல சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். பாத்தீங்களா, அந்த பெண் இறந்து போயிட்டான்னு நினைச்சிருந்தாங்க ஆரம்பத்துல. ஆனா ஏசப்பா போய் ஏஞ்சுக்கோன்னு சொன்ன உடனே அந்த பெண் உயிரோட ஏஞ்சிட்டாங்க. இது எப்ப நடந்தது, எவீரோ என்ற அவரு அவங்களுடைய பொண்ணுக்காக வேண்டி கேட்டுக்கிட்டாரு. ஜபம் பண்ணி கேக்குறது தானே வேண்டி கேக்குறது. அப்போ தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் இல்லை. லூக்கா 23 42-43 வசனம் லூக் சாப்டர் 23:42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இது என்ன இன்சிடென்ட் தெரியுமா, இயேசுவை சிலுவையில அறையிறப்போ ரெண்டு சைட்லயும் வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி ஒரு திருடனை தொங்க விட்டுருப்பாங்க. அதுல ஒரு திருடன் சொல்லுவான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தரலாம், என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்க, நான் இவ்வளவு நாள் தப்பு
முன்னாடி ஜபம் பண்ணி கேக்குறான். அப்ப என்ன சொல்றாரு இயேசப்பா, நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவனுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு இயேசப்பா அவரோட அவனை கூட்டிட்டு போயிட்டாரு. பாத்தீங்களா எவ்வளவு காரியங்கள் இருக்குது இல்லையா? இன்னும் நம்ம வேதகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. எத்தனையோ பேரு ஒரு இன்சிடென்ட்ல அவங்க ஜபம் பண்ணாங்க. என்னென்ன இன்சிடென்ட்ல என்னென்ன காரியத்துக்காக அவங்க ஜபம் பண்ணாங்களோ அத்தனை காரியமும் அவங்களுக்கு நடந்துச்சு. பாத்தீங்களா ஜபம் எவ்வளவு முக்கியம் இல்லையா நம்மளோட லைஃப்ல? இந்த ஜபத்தை உங்களால பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? வேண்டாம் இல்லையா? என்னைக்குமே நம்மளால ஜபம் பண்ண முடியலையே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கவே கூடாது. எப்பவுமே ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சரியா? இப்பவும் நம்ம ஒரு பப்பட் ஷோ பார்க்கலாம். அதுல ஒரு குட்டி பையன் இருக்கிறான். அந்த குட்டி பையனுக்கு நடக்கிற ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்கலாமா? வந்துச்சு, என்ன படிச்சாலும் மண்டையில நிக்க மாட்டேங்குது. எப்படிதான் படிக்கிறாங்களோ எல்லாரும், எனக்கும் கஷ்டமா இருக்குல்ல படிக்கிறதுக்கு. ஒரு சின்ன ஃபார்முலா இது படிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. e ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு e ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பிளஸ் q என்னது b ஸ்கொயர் ஆ e ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஓ அதுக்கு பாணம் வருது. ராஜு ராஜு சொல்லுப்பா, என்னடா படிக்கிற? Thank you.
நல்ல எக்ஸாம் எழுது, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரி நான் போய் படுக்கிறேன், பாத்துக்கோ சரியா. ஜெபிக்கவே முடியல நம்ம லைஃப்லயும், ஜெபிக்க முடியாம இருக்கிற காரியம் இந்த மாதிரிப்பட்ட ரீசன்னாலதான். எமோஷன்ஸ், நமக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் அதிகப்படியா இருக்கிறப்போ நமக்குள்ள சோகம் அதிகமா இருக்கலாம், ஐயோ நினைச்சது நடக்கலையேன்ற ஒரு வருத்தம் அதிகமா இருக்கலாம், இல்ல கோபம் யார் மேலேயாச்சும் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், ஏதோ ஒரு எமோஷன் உங்களை ரொம்ப அதிகப்படியா தாக்குறப்பதான் நம்மளால ஜெபத்துல கான்சென்ட்ரேட் பண்ணவும் முடியாது, ஜெபிக்கவும் முடியாது அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா இதை நம்ம விட்டுற கூடாது. ஏன்னா நம்ம இப்படி இருந்தோம்னா சேட்டனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும், அப்பாடா இவன் சேட்டன் பையன், சேட்டனோட பையன் ஆயிட்டான் போல, சேட்டனோட பொண்ணாயிட்டா போல, இவ கூட நம்ம இனிமேல நிறைய பிரச்சனையை கொடுக்கலாம் சொல்லி சேட்டன் ஹாப்பி ஆயிட்டு உங்க லைஃபையே திருப்பி போட்டுறோம். நம்ம அப்படி இருக்க கூடாது இல்லையா? நம்ம இயேசுப்பா பிள்ளைங்க, நம்ம இயேசுப்பா பிள்ளைகளா இருக்கிறப்போ நம்ம எந்த சிச்சுவேஷனையும் ஜெயிக்கிற பிறந்தவங்க இல்லையா? இந்த பைபிள்ல நம்ம எவ்வளவோ ஸ்டோரி, குட்டி குட்டி ஸ்டோரி பார்த்தோம் தானே. யாராச்சும் ஒருத்தவங்களாவது இயேசுப்பாவை நோக்கி கேட்டவங்களோ, தேவனை நோக்கி கேட்டவங்களோ தோத்து போயிட்டாங்கன்னு இருக்கா? இல்ல இல்லையா, ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் இருக்குது. அப்போ பிரேயர் பண்றப்போ ஒவ்வொருவருடைய லைஃப்லயும் நம்ம ஜெயிப்போம். நம்ம எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம காரணம் காட்டி ஜபம் பண்ணாம இருக்க கூடாது. ஒருவேளை நீங்க ஐயோ என்னால சரியா ஜபம் பண்ண முடியல, சரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஜபிக்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. ஏசப்பா நம்மள அவரோட நம்ம பேசணும், அவரு நம்மளோட பேசணும் அப்படின்றது தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இப்ப நீங்க ஒரு ஃப்ரெண்டோட நீங்க எப்படி பேசுவீங்க, அதே மாதிரி நீங்க ஏசப்பா கிட்ட பேசலாம். நீங்க சேர்ல உட்காந்து இருக்கிறப்போ ஏசப்பாவோட பேசலாம், இல்ல நீங்க வாக்கிங் போறப்போ ஏசப்பாவோட நீங்க பேசலாம், படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏசப்பாவோட பேசலாம். இந்த மாதிரி ஒரு வரையறை தான் இருக்கு அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஏசப்பா நமக்கு ஒரு ஃப்ரெண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்டா எப்பவும் நம்ம கூட இருப்பாரு. நீங்க என்ன வேணாலும் நீங்க ஏசப்பா கூட டிஸ்கஸ் பண்ணலாம். என்னெல்லாம் காரியங்கள் உங்களால வெளிப்படையா வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்ற காரியத்தை கூட நீங்க ஏசப்பாவோட கான்வர்ஸ் பண்ணணும். பண்றப்போ ஆனா நீங்க என்ன பண்ணும், உண்மையா முழு இருதயத்தோட அவரோட கான்வர்ஸ் பண்றப்போ ஏசப்பா உங்களுக்கு எல்லா காரியத்திலயும் பதில் கொடுப்பாரு, காரியத்தையும் வாய்க்க செய்வார். சரியா, இனிமேல ஜெபிக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அதே போல சில நேரங்கள் நமக்கு சோம்பலா இருக்கலாம், ஐயோ ஜெபிக்கணுமே, இன்னைக்கு இன்னும் மறுத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் டிவி பாத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் போன் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். இல்லைங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூலா உங்களால வந்து ஜெபம் பண்ணாமயே நீங்க இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா இன்னையில இருந்து என்ன பண்றீங்கன்னா, உங்க போன்லயோ இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அலாரம் வேணா செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 week ஒரு அலாரம், மார்னிங் 7:00 இல்ல உங்களுக்கு என்னென்ன டைம்ல நீங்க ஜெபம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு அந்த டைம்க்கு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்களோட லைஃப்ல அது உங்களுக்கு ரொட்டீனாவே மாறும். அந்த ஜெபிக்க முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் உங்களை விட்டு போயிடும். அதே போல சில நேரங்கள் உங்களுக்கு வார்த்தையால உங்களால ஜெபிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பைபிள்ல சங்கீதத்தை நீங்க வாசிக்கலாம். சோ சங்கீதமே ஒரு ஜெபம் தான். சோ சங்கீதங்கள்ல நீங்க வாசிக்க வாசிக்க அதையே நீங்க ஜெபமா கூட நீங்க ஏறெடுக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட நிறைய காரியங்கள் உண்டு. அதனால என்னைக்கும் உங்க லைஃப்ல ஜெபம் மட்டும் பண்ணாம இருந்துடவே இருந்துடாதீங்க. ஏன்னா ஏசப்பா நம்மளோட இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். சோ ஜெபத்தை மட்டும் 100% விட்டுறாதீங்க, 200% விட்டுறாதீங்க. ஏன்னா என்னைக்கும் சேட்டன் ஹாப்பி ஆகவே கூடாது. ஏசப்பாவோட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஜெயிக்கிற பிறந்தவங்க இல்லையா? நம்ம ஏசப்பா நம்மள ஜெயிக்கணும்னு நம்ம பாக்குறாரு. சேட்டன் முன்னாடி தோத்து நிக்க கூடாது. அதனால ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியலனாலும் தேவனோடு நீங்க நார்மலா பேசி உரையாடி எப்படி நோவா தாத்தா தேவனோடு சஞ்சரிச்சாரோ அதே போல நீங்களும் இருக்கணும். சரியா, இப்போவும் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா?
தடையாயிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து போட்டு எங்களுக்குள்ளாக ஒரு ஜப ஆவியை ஊற்றுங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒரு ஒரு குட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசப்பா. நல்ல ஒரு ஜப ஆவியை ஊற்றுங்க. கர்த்தரோடு சஞ்சரிக்கிறதுக்கான ஒரு வழிவாசலை தாங்க. எல்லா காரியத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுங்க. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதிக நமக்கு அனைத்து உங்களுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஓகே, பாய்.